தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவரையும் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். மனைவியாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தோழியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல உருவங்களில் பல பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் பல சாதனை பெண்களை இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திச்சுட்டு வரோம். இன்றைக்கும் இரண்டு சாதனை பெண்களை நம்ம சந்திக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ராம்ப் வாக், மாடலிங், இதை எல்லாத்தையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வெறும் மாடல்ஸ் அண்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அதை அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க காஸ்டியூம் டிசைனர் ஷாலினி விசாகன். மாற்றுத்திறனாளிகளுக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நடத்தலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆடைகளை வடிவமைக்கலான்றத சாத்தியமாக்கியிருக்காங்க. இவங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்க என்ன காரணம், அதுலேயும் இப்படி ஒரு வித்தியாசத்தை இவங்க புகுத்துறதுக்கான காரணங்கள் என்ன, இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட இவங்க பகிர்ந்துக்க இருக்காங்க, அதை பார்க்கலாம். ஆள்பாதி ஆடைப்பாதி என்பார்கள். அப்படி நமக்கு பிடித்தமான ஆடைகளை தயார் செய்வது ஆடை வடிவமைப்பாளர்களின் பணி. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு விரும்பிய ஆடையை தயாரிப்பது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. இந்த சிக்கலுக்கு தீர்வாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என பிரத்யேகமான ஆடைகளை வடிவமைக்கிறார் ஷாலினி விசாகன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலினி விசாகன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஹைதராபாத். ஹைதராபாத்தில் நான் வாஸ் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிக்கும்போது என் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு ஐ ஃபினிஷ்ட் மை பிகாம். என்னோடய ஆசை என்னென்னா, நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படிக்கணுன்றது ஒரு ஆசை இருந்தது. பட் லைக் வீட்டில் ஒர்க் பண்ணி ஃபேமிலி பார்த்துக்கணுன்றதுக்காக அந்த ஒர்க் லைக் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பர்சியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2009 தான் என்னோடய கல்யாணம் ஆச்சு. 2009 கல்யாணம் ஆனப்புறம் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்னால நான் ஆஃப்டர் 4 இயர்ஸ் நான் என்ஐஎஃப்டி சென்னையில் டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ண அப்புறம் நான் நிறைய போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ், ஃபேஷன் ஷோஸ் பண்ணியிருக்கேன். மியூசிக் வீடியோஸ்லாம் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ட்ரையோஸ் ஃபேஷன் ஷோவில் அடாப்டிவ் க்ளோத்திங்ன்றது காஸ்ட்யூம்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்லி எப்படி பீப்புளுக்காக காஸ்ட்யூம்ஸ் எப்படி டிசைன் பண்ணும்ன்றது ஒரு டிசைன் பண்ணிட்டு காஸ்ட்யூம் ஃபேஷன் ஷோ பண்ணியிருக்கேன். பிடித்த ஆடையை விரும்பி அணிவது சாதாரணமானவர்களுக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு சில நேரங்களில் தங்களுக்கு பிடித்த உடையை அணிவதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. இந்த சிக்கல்களுக்கு தீர்வாக மாற்றுத்திறனாளி மணமகன் மற்றும் மணமகளுக்கு என பிரத்யேகமான ஆடையை வடிவமைத்திருக்கிறார் ஷாலினி விசாகன். நான் 2 இயர்ஸ் பேக் என்ஐஎஃப்டி சென்னையில் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஈவினிங் கோர்ஸ். இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் கிளாஸ் தான் இருக்கும். பட் இந்த கோர்ஸில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஃபேஷன்ன்றது வெறும் லைக் அழகாக இருக்கிறவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டும் ரேம்ப் வாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்னென்னா, எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் எப்படி காஸ்ட்யூம் டிசைன் பண்ணணும், எல்லோரும் ரேம்பில் வாக் பண்ணும்போது எப்படி அழகாக தெரியணும். ப்ளஸ் இது மட்டும் வெறும் மாடல்ஸ்க்கு, சினி ஃபீல்டு இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. நான் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணது எப்படி என்ன, லைக் ஜென்ரலாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ரேம்ப் வாக் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களும் லைக் வெளியே வந்து அவங்க ரேம்ப் வாக் பண்ணலாம், அவங்களுக்கு காஸ்ட்யூம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிவிட்டு அவங்களோட லைக் விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ, ட்ரையோஸ் ஃபேஷன் ஷோவில் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்காக அடாப்டிவ் க்ளோத்திங் லான்ச் பண்ணியிருக்கேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் படித்த ஷாலினி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபேஷன் ஷோவுக்காக 12 செட் மணப்பெண் உடைகளும் பார்ட்டியில் அணியும் 10 செட் உடைகளையும் வடிவமைத்திருக்கிறார். சின்ஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் இன் வீல் சேர், அவர் வீல் சேரில் இருக்கார் பிகாஸ் ஹீஸ் 3 மந்த்ஸ் ஓல்டாக இருக்கும்போது அவருக்கு போலியோ எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் கல்யாணம் பண்ணும்போது இஸ் இன் வீல் சேர். ஸோ நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு நான் என் ஹஸ்பண்ட்க்கு எதுவுமே பண்ணலையே அந்த ஒரு தாட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவருக்கு ஒரு காஸ்ட்யூம், வை டோன்ட் ஐ டிசைன் ஏ காஸ்ட்யூம், ஒரு காஸ்ட்யூம் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணுவான்னு ஒரு யோசனை வந்துச்சு. சின்ஸ் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது அவர் லைக் ஓகே நம்ம இனிமேல் நமக்கு அக்சசபிளாக க்ளோத்ஸ் நம்ம டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும்,
அது இல்லாமல் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, லைக் வீல் சேர்லேருந்து சீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணால் ஈஸியாக அவரை லிஃப்ட் பண்ணலாம், லிஃப்ட் பண்ணிவிட்டு சேரில் உட்கார வைக்க முடியும், ப்ளஸ் அசிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணது என் ஹஸ்பண்டு தான். பிகாஸ் ஆஃப் ஹிம் நான் இப்போ ஒரு இந்த இடத்துல இருக்கேன். அவர் அவரோட இன்ஸ்பிரேஷன், அவரோட லைக் ஐடியாஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவரோட ஐடியாஸோட தான் இந்த காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிவிட்டு அவருக்கு யூஸ் பண்ண காஸ்ட்யூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் ட்ரையோஸ் ஃபேஷன் ஷோ இந்த ஜான்வரி 2017 ட்ரையோஸ் ஃபேஷன் ஷோவில் என்னோட சுவஸ்திரா டிசைன்ஸ்ன்றது அடாப்டிவ் க்ளோத்திங் அது லான்ச் பண்ணியிருக்கேன் நான். அதில் இட் வாஸ் ரியலி சக்ஸஸ்ஃபுல். நிறைய நான் ஓன்லி வீல் சேரில் இருக்கிறவங்கன்னா ஓன்லி போலியோ அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு நான் மித்ரா வித்யாசாகர்ன்ற ரெண்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். போயிட்டு அவங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, காஸ்ட்யூம்ஸ் போடும்போது அவங்க பேரண்ட்ஸ் அசிஸ்ட் பண்ணுறாங்க, அந்த அசிஸ்ட் பண்ணும்போது அவங்க குழந்தைங்க ட்ரெஸ் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு டிசைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும்ன்ற ஒரு அவங்கக்கிட்ட பேசிட்டு அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நான் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். பட் இந்த காஸ்ட்யூம் என்னென்னா ஸ்டிச் பண்ண உடனே இட் இஸ் நாட் லைக் ஒரு காஸ்ட்யூம் ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்த உடனே இட் இஸ் நாட் வாட் ஐ மீன் டு சே லைக் கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகிடும்னு சொல்ல முடியாது. வி ஷுட் சி லைக் 2-3 ட்ரையல்ஸ் ஒரு 2-3 ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த காஸ்ட்யூம் செட் ஆயிடுச்சு. பட் தேவர் ஹாப்பி. ஒரு 5 ஃபீமேல் 5 மேல் வச்சு நான் இந்த ட்ரையோஸ் ஃபேஷன் ஷோ பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா இந்த ரேம்ப் வாக் பண்ணும்போது இந்த கிட்ஸ் ஃப்ரம் வித்யாசாகர், ஸோ வென் தேவர் வாக்கிங் அவங்க ரேம்பில் வாக் பண்ணும்போது இட் வாஸ் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பிகாஸ் ரேம்பில் வாக் பண்ணும்போது அவங்க வென் தேவர் ஷோயிங் தேர் ஹேண்ட் இட் வாஸ் ரியலி ஆசம். லைக் எல்லோரும் நின்றுட்டு அவங்களுக்கு கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். லைக் ஆஃப்டர் திஸ் ஷோ லைக் மெனி பீப்புள் வாண்டட் தீஸ் கைண்ட் ஆஃப் அடாப்டிவ் க்ளோத்திங். எனக்கு நிறைய லைக் பூனே திருச்சி ஹைதராபாத் ஐ எம் கெட்டிங் மெனி கால்ஸ். இந்த எஸ்பெஷலி ஒன் பீஸ் சாரீ நிறைய பெரியவங்களுக்கு எல்லாம் சாரீ கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எல்லாம். ஸோ அவங்களெல்லாம் கால் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரீ மட்டும் டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டிசைனிங் ஃபார் தெம் வித் வெரி ரீசனபிள் காஸ்ட். எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் ஸ்டிச்சிங் காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும், நான் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துறேன் சொல்லிவிட்டு ஒரு காஸ்ட்யூம் பண்ணி கொடுத்துருக்கேன். பிகாஸ் மெனி பீப்புள் கேனாட் அஃபோர்ட். டிசைனர் வேர் அனும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அது எப்படி நம்ம லைக் நம்ம போகலாமா, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாமா இல்லையா, இல்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது ரெடிமேட் கிளாத்ஸே போட்டுக்கலாமான்ற மாதிரி யோசிச்சு நிறைய பேர் டிசைனர் வேர்க்கு வர மாட்டாங்க. பட் என்னோடய கான்செப்ட் என்னென்னா ஓன்லி நீங்கள் மெட்டீரியல் சார்ஜ் அண்ட் ஸ்டிச்சிங் சார்ஜ். இஃப் யூ கிவ் மி மெட்டீரியல், நீங்கள் மெட்டீரியல் கொடுத்தா கூட ஒன்லி ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும், என்னோடய டிசைனிங்க எல்லாம் எதுவுமே நான் சார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் இப்போது நிறைய பேருக்கு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தே ஆர் ஆல்சோ ஹாப்பி. அடாப்டிவ் க்ளோத்திங், இன்க்ளூசிவ் க்ளோத்திங், இந்த க்ளோத்திங் ஒரு ப்ளஸ் ரெகுலர் க்ளோத்திங் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ரெகுலர் க்ளோத்திங் நம்ம ஒரு வாட்டி போட்டு ட்ரையல் பார்த்துட்டு ஈஸியாக ஓகே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே நம்ம போட்டுடலாம், ரெடிமேட் எல்லா இடத்துல கிடைக்கும் நமக்கு ரெகுலர் க்ளோத்திங் எல்லாம். இந்த இன்க்ளூசிவ் க்ளோத்திங் என்னென்னா பர்டிகுலர்லி கஸ்டமைஸ்ட், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஒரு ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா லைக் ஜென்ரலாக ஸ்பைனல் கோட் இன்ஜுரி பீப்புள் பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிங்கர் ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு பட்டன் போடுறதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா பட்டனுக்கு பதிலாக நம்ம எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், எந்த மாதிரி ஒரு அடாப்டிவ் க்ளோத்திங்கில் எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், ப்ளஸ் பட்டனுக்கு பதிலாக வெல்க்ரோ மாதிரி ப்ளஸ் லாங் ஜிப் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த அடாப்டிவ் க்ளாத்திங்கில் ஃபஸ்ட்டு எனக்கு ரெக்கக்னைசேஷன் கிடச்சது எங்கன்னா ட்ரையோஸ் ஃபேஷன் ஷோ. ட்ரையோஸ் ஃபேஷன் ஷோ லைக் 2017 ஜனவரியில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நான் 5 மேல் 5 ஃபீமேல் வச்சு இந்த அடாப்டிவ் க்ளோத்திங்கோட ஒரு ஃபேஷன் டிசைன் ஃபேஷன் ஷோ பண்ணியிருக்கேன். அதில் தான் எனக்கு லைக் நிறைய பீப்புளுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் இந்தியா தே ஸ்டார்டட் காலிங் மீ லைக் இந்த மாதிரி அடாப்டிவ் க்ளோத்திங்காக நாங்கள் லைக் டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த மாதிரி தே ஆஸ்க் மீ. ஃபேஷன் ஷோ வழியாக நான் சொல்ல வரது என்னென்னா, இந்த நார்மல் பாடிட் பீப்புள் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள் ஒன்றா நடக்க வச்சு லைக் நான் சிம்பாலிக்காக சொல்ல வரது என்னென்னா, இந்த சொசைட்டியில் ஓன்லி காஸ்ட்யூம்ஸ் மட்டும் தான், அடாப்டிவ் க்ளோத்திங் மட்டும் இல்லாமல் காஸ்ட்யூம்ஸ் மட்டும் இல்லாமல் மொத்தம் எல்லா இடம் லைக் ரேம்ஸு அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு அடாப்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வரேன் நான். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணம் இருக்கும்.
அவங்களுக்கு பிடிச்ச துறையாக அது இருக்கும், இல்லாட்டி அந்த துறை மேலே அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் ஷாலினி விசாகன் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய கணவன் சொல்லியிருக்காங்க. கணவனுடைய சப்போர்ட்டால் இவங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க, அவர் எந்த அளவுக்கு தனக்கு சப்போர்ட்டாக இருந்தாருன்றதை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்த அடாப்டிவ் க்ளோத்திங்கில் வந்து எனக்கு ரோல் மாடல் வந்து என் ஹஸ்பண்ட். அவர் தான் எனக்கு எல்லாமே, லைக் ஹீஸ் பிஹைண்ட் மீ, இதுக்கு என்கரேஜ் பண்ணது, அவர் என்னை சப்போர்ட் பண்ணது எல்லாத்துமே அவர். அவர் இல்லைன்னா நான் இப்போது இந்த ஃபீல்டில் எடுத்திருக்க மாட்டேன். பிகாஸ் நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணோன்னு சொன்னப்போ ஃபேமிலி தே டிட் நாட் என்கரேஜ். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் என்கரேஜ், அவரை சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவருக்கு டிசைன் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால. ப்ளஸ் நான் என்னோடய ஆண்டிக்கு, லைக் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மதர், அவங்களுக்கு நான் டிசைன் பண்ணதால இட் வாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானதுனால I started designing. They were, my husband is real role model for me. Like in couple of months, now, as soon as possible, now, start பண்ணலாம் நினைக்கிறேன். அந்த பொட்டிக்கில் வந்து நான் எம்ப்ளாய் பண்ணுறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் தான் எம்ப்ளாய் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சின்ஸ் நான் ஒரு லைக் ஒரு பர்சன் கிட்ட நான் பேசியிருக்கேன், ஹீஸ் ரெடி டு கம் அண்ட் ஒர்க் வித் மீ. ஹிஸ் நேம் இஸ் லைக் ஷேகர். அவர் எம்ப்ளாய் பண்ணிவிட்டு நான் இந்த டிஃப்ரெண்ட் லேபிளுக்காக இன்னும் பெஸ்ட் ஐடியாஸ் நிறையா இடத்துக்கு நான் விசிட் பண்ணி எல்லாம் அவங்க எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, க்ளோத்ஸ் வேர் பண்ணும்போது அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இன்னும் கூட பெட்டராக காஸ்ட்யூம் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தாட்டோட நான் இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐ ஆம் திங்கிங். ஐ தேங்க் மை ஃப்ரெண்ட் ஜஸ்டின். அவர் தான் லைக் நாங்கள் இந்த தாட் வரும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் கால் பண்ணி கேட்டது என் ஃப்ரெண்ட் ஜஸ்டின்காக. அவர் தான் வித்யாசாகர் நம்பர் கொடுத்தது. ஸோ செகண்ட் நெக்ஸ்ட் வந்து வித்யாசாகர் போய் கால் பேசும்போது என் ஃப்ரெண்ட் ஸ்மிதா, ஹர் நேம் இஸ் ஸ்மிதா, ஷீஸ் ஒர்க்கிங் இன் வித்யாசாகர், வித்யாசாகரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸ்மிதா. அது இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா கிட்ஸு, எனக்காக ரேம் ஷோ பண்ண கிட்ஸு, மாடல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க இல்லாமல் இப்போது நான் இந்த லைக் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் தம் ஐம் ஹியர் நவ். ஜஸ்டின், ஸ்மிதா, தேங்க்ஸ் அலாட். அண்ட் எஸ்பெஷலி மை ஹஸ்பண்ட் and my auntie, like my friend husband's friend's mother, I'm really thankful to everyone. முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான மணமக்கள் உடையை தயாரித்து அதனை மேடை ஏற்றி இருக்கும் ஷாலினி மேலும் பல சாதனைகள் புரிய வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் வானவில் தொலைக்காட்சி வாழ்த்தி மகிழ்கிறது. ஷாலினி விசாகனுடைய சாதனையை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான சாதனைகளை நம்மளாலையும் நிகழ்த்த முடியும், அதற்கான வழிகள்லாம் என்னன்றதை ஷாலினி நமக்காக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்த சாதனையாளரை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி சிறிய இடைவேளை. எட்டு டியூஷன், 50 வீக்லி டெஸ்ட், 30 ரிவிஷன் டெஸ்ட், 10 மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு 90% ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸோ வாட் நெக்ஸ்ட்? என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம்? ஹே, உங்க மனசுக்கு பிடிச்சத படி. என்ன படிக்கிறோங்கறத விட எங்க படிக்கிறோங்கறத தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பிளேसेस இருந்தா சூப்பர். ஏனா ஒரு கல்ச்சுரல் இன்டராக்ஷன் கிடைக்கும்ல. ஒரே கேம்பஸ்ல வேரியஸ் டிபார்ட்மென்ட் இருந்தா பெட்டர். பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்குண்டான ட்ரெய்னிங் ரொம்ப முக்கியம். நல்ல அட்மாஸ்பியரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும். ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். லேப்ல ஹைடெக் எக்யூப்மென்ட்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இருக்கணும். பீட்டுக்கும் காலேஜுக்கும் மாங்கு மாங்கு நலஞ்சா படிக்க எங்க எனர்ஜி இருக்கும்? சோ college campus city ku ulla irukku. And my suggestion is, my suggestion is ethanayo suggestions athanaikkum onrai anbu ullathin sariyana suggestion. Dr. MGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. Saturday nalla nam vandu celebrities oda nammude uppu mulagum vandu celebrate pannikittu irukrom. புதிய வகை ரெசிபி இன்று நண்பகல் 12:30 மணிக்கு, காண தவறாதீர்கள். நாளை காலை அதிகாலை சுப வேளையில் அகிலம் எங்கும் ஒளியை தந்து இருளை களையும் அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். எதையுமே படிக்காதவருக்கு ஒரு இலக்கண நியதியே தெரியும். அம்பிகை மீது அற்புதமாக பாட ஆரம்பித்தார். அம்பாளை தன்னுடைய தெய்வத்தை அப்படி கண்ணுக்கு முன்னாடி நின்று நாம் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அப்படி அவர்கள் பாடலை படிக்கிற போது அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்தினார். மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். முக்தி நிலைக்கு எது தேவை என்றால் இந்த மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும், நேர்மையான குணங்கள் இருக்க வேண்டும்,
எத்தகைய ஒரு காலத்திலும் ஒரு போலித்தனமான வாழ்க்கையை வாழக்கூடாது. இதத்தான் பகவான் ரமணன் சொல்கிறார். நாம் வாழும் வாழ்வை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். யோகத்தினால உடல், மனோ, உணர்வு, நம்ம உயிர் சக்தி நாம கட்டாயமா ஒரு அதிசயமான ஒரு சுகத்தை நிலையில வச்சுக்க முடியும். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை, இணைந்திருங்கள் எங்களுடன். அடுத்ததான் நம்ம சந்திக்க போற சாதனையாளர் அகிலா நாராயணன். ஒரு பெண் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறான்னா அந்த துறையில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதை ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு துறையை தேர்ந்தெடுப்பாங்க. அதுலேயும் பெற்றோர்கள் கவனிக்கிற விஷயம் என்னென்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்றது தான். ஆனால் அதையும் நமக்கு அட்வான்டேஜாக மாற்றலான்னு பல பெண்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு மாடல் தான். ஸோ இவங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த துறையை நோக்கி இவங்களுடைய பயணம் எப்படியெல்லாம் இருந்ததை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க, அதை பார்க்கலாம். மாடலிங் துறை என்பது பல்வேறு நிறுவனங்களின் பொருட்களை அழகான ஆண்கள் பெண்களின் ராம்ப் வாக் கொண்டு சந்தைப்படுத்தும் ஒரு நிகழ்வாகும். ஹாய், நான் என் பேர் அகிலா. நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன் அண்ட் யூஎஸ்ல போய் செட்டில் ஆனேன். 6 மந்த்ஸ் முன்னாடி நான் யூஎஸ்ல இருந்து சென்னைக்கு வந்தேன் ஏஆர் ரஹ்மான் ஒரு காலேஜ்ல படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் சிங்கிங் அண்ட் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் யூஎஸ்ல இருந்து வந்தது சிங்கிங்க்கு தான். எனக்கு பிளேபேக் சிங்கர் ஆகணும்ன்ட்டு ஒரு ஆசை. பட் மாடலிங்கும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். மாடலிங்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, பாடுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது இந்த மாடலிங் பண்ணி பண்ணி. நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் பேஜன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், பியூட்டி பேஜன்ஸ், இந்த மாதிரி மிஸ் இந்தியா, மிஸ் டீன் இந்தியா, மிஸ் டீன் இந்தியா யூஎஸ்ஏ அதெல்லாம் பண்ணி மாடலிங்க்கு அப்புறம் போனேன். அண்ட் யூஎஸில் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் நிறைய டைட்டில்ஸ் வாங்கினேன் இந்த பியூட்டி பேஜன்ஸில், மிஸ் டீன் இந்தியா யூஎஸ்ஏ, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வாங்கினேன் லாஸ்ட் இயர். அண்ட் அப்புறம் அந்த பண்ணி நிறையா மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஸோ பேஜன்ஸ் அண்ட் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் மாடல் பண்ணது ஸ்டார்ட் பண்ண ரீசன் நிறையா கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு தான். நான் பாடும்போது ஸ்டேஜில் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை, நல்லா பாடுவேன் பட் அதோட ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாடலிங் பண்ணி பேஜன்ஸ் பண்ணி என்னோடய ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் நல்லா க்ரோ ஆச்சு, இன்னும் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது மாடலிங். ஸோ அதனால தான் நான் மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மாடலிங். அந்த ரேம்ப் வாக் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும் அண்ட் அதுக்கு தான் எனக்கு மாடலிங் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது அண்ட் நிறையா பீப்புள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குது. ஸோ அதுக்கு தான் எனக்கு மாடலிங் ஸ்டார்ட் பண்ணி என்ன இப்போ இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். அகிலா நாராயணன் அவங்களுடைய பயணத்தை பற்றி நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. மிஸ் டீன் யூஎஸ்ஏ, மிஸ் டீன் நியூ இங்கிலாண்டு இந்த 2 விருதுகளையும் ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த சாதனையை சாத்தியமாக்குறதுக்கு யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இவங்க கடந்து வந்த பாதையில் இவங்க சந்தித்த கஷ்டங்கள்லாம் என்ன, இறுதியாக இவங்களுடைய சாதனை எப்படி சாத்தியமாச்சுன்றதை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க, அதை பார்க்கலாம். அகிலா நாராயணன் சிறு வயதிலேயே மாடலிங் துறையில் சிறந்து விளங்கும் இவர் மிஸ் டீன் இந்தியா யுஎஸ்ஏ 2015, மிஸ் டீன் இங்கிலாந்து 2015 என பல்வேறு பட்டங்களை வென்றுள்ளார். ஃபர்ஸ்ட் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பேஜன்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன், பியூட்டி பேஜன்ஸ்ல. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் பியூட்டி பேஜன்ட் மிஸ் டீன் இந்தியா நியூ இங்கிலாந்து. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் வின் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் திருப்பியும் ட்ரை பண்ணேன் அண்ட் அந்த இயர் தான் நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வின் பண்ணி அதில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது, நிறைய எக்ஸ்போஷரும் கிடச்சிது. நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க யூஎஸில் அண்ட் நிறையா பாடுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ் கொடுத்தாங்க, ரேம்ப் வாக்ஸ். அண்ட் அப்புறம் இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு பிகினிங் ஃபியூ மந்த்ஸில் எனக்கு மாடலிங் இன்னும் லைக் பண்ணல. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் அப்புறம் ரேம்ப் வாக்ஸுக்கும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் பேஜன்ட் சென்னையில் மிஸ் குவீன் ஆஃப் இந்தியான்ட்டு ஒரு பேஜன்ட் அண்ட் அதில் நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வாங்கினேன். அண்ட் அந்த பேஜன்ட்டுக்கு அப்புறம் நான் மிஸ் சவுத் இந்தியாவுக்கு போனேன். மிஸ் சவுத் இந்தியாவில் டாப் 5 ஃபைனலிஸ்ட் பிக் பண்ணுவாங்க சென்னையிலேருந்து. ஸோ சென்னையை ரெப்ரசென்ட் பண்ணி நான் கேரளாவுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன் இந்த பேஜன்ட்டில்.
அவர் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறையா ட்ரெயின் பண்ணாங்க, நிறையா ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அங்கே. அண்ட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே டைட்டில் என்ன வின் பண்ணேன்னா மிஸ் பியூட்டிஃபுல் ஹேருக்கு டைட்டில் வின் பண்ணேன். ஸோ ரேம்பை வாக் பண்ணும்போது அந்த ரேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட மனசில் நினச்சிட்டே இருப்பேன், ஐ எம் த பெஸ்ட்ன்ட்டு. வேறு யாரும் பெஸ்ட் இல்லை, நான் தான் பெஸ்ட். நான் பெஸ்ட்டாக இருக்கிறேன்னா இல்லையா தெரியாது எனக்கு, பட் நான் சும்மா சொல்லிப்பேன் நான் தான் பெஸ்ட்ன்ட்டு. அப்போ வாக் பண்ணும்போது ரேம்பில் அந்த ஆட்டிடியூட் காமிக்கும், லைக் ஐ எம் த பெஸ்ட்ன்ட்டு ஒரு ஆட்டிடியூட். ஸோ அந்த தான் நினச்சிட்டு நான் ரேம்ப் வாக் பண்ணுவேன். அண்ட் நான் இந்த மாதிரி பேட்டன்ஸ் போகும்போது வின் பண்ணணும் தான் ஆசை, பட் வின்னிங் இஸ் இன் எவ்ரி திங். என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணுறது வின்னிங் பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஈச் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹாவ் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ ஃபெயிலியர்ன்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி பேட்டன்ஸ் பண்ணும்போது எனக்கு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அவார்ட் என்னென்னா மிஸ் டீன் இந்தியா யூஎஸ்ஏ வின் பண்ணது. பிகாஸ் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேஜர் வின். அண்ட் நான் நிறையா ஒர்க் பண்ணேன் அதுக்கு, லைக் ஓவர் த இயர்ஸ் நான் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பேன், பேஜன்ட் கோச்சஸ் போய் வாக் பண்ணிகிட்டே இருப்பேன். தூக்கம் வராமல் இருக்கும்போது நான் கண்ணாடிக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருப்பேன், பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த வாக் கரெக்டாக வர்றதுக்கு. ஸோ இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி அந்த டைட்டில் கிடச்சிது. அண்ட் என்னோடய டேலண்ட்னாலேயும் அந்த கிடச்சிது. ஸோ நான் பாடினேன் அந்த டேலண்ட் ரவுண்டில் அந்த பேஜண்ட்டில். அண்ட் அதனாலேயும் தான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைட்டில் கிடச்சிது. ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்னோட ரோல் மாடல் மாடலிங்கில் பிரியங்கா சோப்ராவாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க மாடல் மட்டும் இல்லை, அவங்க பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஷீ இஸ் அ ஆக்ட்ரஸ். ஸோ எல்லாம் ஆல் ரவுண்டட் பிரியங்கா சோப்ரா. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் நிறையா இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பேன். அண்ட் அவங்களும் இந்த மாதிரி மிஸ் ஃபெமினா இந்தியாவில் வின் பண்ணி மிஸ் வேர்ல்டுக்கெலாம் போனாங்க. அண்ட் அதெல்லாம் பண்ணி லைக் நிறையா இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ பிரியங்கா சோப்ரா தான் என்னோட ரோல் மாடல். ஸோ இந்த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபுள் மோமெண்ட் சென்னையில் மாடலிங் பண்ணுறது இந்த ஒரு ட்ரையோஸ் ஃபேஷன் ஷோன்ட்டு ஒரு ஷோவில் நடந்தேன். இந்த ஃபேஷன் ஷோ அடாப்டிவ் க்ளோதிங் க்ரியேட் பண்ணிச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புளுக்கு. நான் நடக்கும்போது வீல் சேரில் நான் அவங்க இருக்கும்போது புஷ் பண்ணி நடந்தோம். அண்ட் அந்த ஒரு நல்ல யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தகவல்கள், பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்காக. உடம்பையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை முன்புறமாக தலைக்கு மேலே உயர்த்த வேண்டும். உள்ளங்கைகள் முன்புறம் பார்த்தவாறு கைகள் காதுகளை ஒட்டி இருக்க வேண்டும். புதுமை அப்படிங்கிறதே ஒரு புதுமையான ஒரு விஷயம் தாங்க. ஸோ புதிய விஷயங்களை நம்ம கத்துக்கிறது நமக்கு நல்லதுதான். இன்னைக்கு புதுமை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? புதுமையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காகித செல்ஃபோன். இதில் வந்து மூணு ஸ்க்ரீன் இருக்குமா? ஸோ அந்த மூணு ஸ்க்ரீனில் அட் அ டைமில் நம்ம மூணு விஷுவல் வந்து பார்க்கலாம். இவை அனைத்தும் சுபதினத்தில் இணைந்திருங்க. சுபதினம் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். அழகி பட்டம் வாங்கினது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பாடகியும் கூட. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இன்ஸ்டிடியூஷனில் இவங்க பாடலும் கற்றுட்ருக்காங்க. ஸோ இப்படி பல திறமைகள் வந்த இவங்க தன்னுடைய பயணத்தை பற்றி இன்னமும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க, அதை பார்க்கலாம். நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட அம்மா அப்பா ஏஆர் ரஹ்மானோட பாட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்போது ரொம்ப பிடிச்ச பாட்டு அடியே கடல் படத்துலேருந்து ஒரு பாட்டு இருக்குது. மனசாத்மந்தாயே இங்கிருந்து வந்தாயோ நீ, அரியே அரியே என்ன எங்க நீ
அடியே அடியே கானி கூட்டி போகிறேன். ஸோ நான் யூஎஸ்லேருந்து சென்னைக்கு வந்த மெயின் ரீசன் ஏஆர் ரஹ்மானோட காலேஜில் படிக்கிறதுக்கு தான். அவங்க இந்த காலேஜில் ஹிந்துஸ்தானி சொல்லி கொடுப்பாங்க, வெஸ்டர்ன் வோக்கல் சொல்லி கொடுப்பாங்க, அண்ட் நிறையா காம்போசிஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் மியூசிக் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. என்னோட ரியலி நல்ல காலேஜ் இருந்து ஏஆர் ரஹ்மான் டீச் பண்ண மாட்டார் அந்த காலேஜில், பட் நிறையா வந்து விசிட் பண்ணுவார் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுவார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது நான் ஆக்சுவலி காலேஜில் நான் வெயிட் பண்ணேன் அவங்களுக்கு. ரிஹர்சல்ஸுக்கு வருவார் லைக் 2 AM 3 AM. ஸோ 2 AM வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணேன். அண்ட் அவங்க பேசுனாங்க, நான் எவ்வளோ பெரிய ஃபேன்லாம் சொன்னேன். அண்ட் செகண்ட் டைம் மீட் பண்ணது முந்தானேத்து தான் மீட் பண்ணேன். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு எம்சி பண்ணேன். அண்ட் அவங்க அங்கே இருந்தாங்க அண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க நான் எம்சி பண்ணுறத. அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. மாடலிங் அண்ட் சிங்கிங்லேயும் ரெண்டுலேயும் நல்லா வரணுன்ட்டு ஆசை. ஸோ ரீசெண்டாக எனக்கு ஒரு மூவி சான்ஸ் கிடச்சிருக்கு பாடுறதுக்கு அண்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு லீட் ரோலாக தான். அண்ட் நான் இப்போது சைன் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி கிடச்சது. இப்போ தானே வந்தேன் யூஎஸ்லேருந்து, 6 மந்த்ஸ் முன்னாடி வந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஆல்ரெடி கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்ன்ட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னோடய மெயின் ஃபியூச்சர் எய்ம் பிளேபேக் சிங்கராக தான் ஆகணும். மாடலிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் மெயினாக எனக்கு மியூசிக் தான் ஆல்வேஸ் என்னோடய ஹோல் லைக் பேஷன். மியூசிக் தான் அண்ட் பிளேபேக் சிங்கராக தான் ஆகணும். அண்ட் பிளேபேக் சிங்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்சோ வேறு கண்ட்ரீஸ் போய் இந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன் இருக்கவங்களுக்கு டீச் பண்ணணும் மியூசிக்ன்ட்டு ரொம்ப ஆசை. எனக்கு திங்க் பண்ணணுன்னா என்னோட பேரண்ட்ஸை தான் திங்க் பண்ணணும், பிகாஸ் அவங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க என்னோடய ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு. லைக் நிறையா பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க கிட்ஸை டாக்டர் ஆகணும் லாயர் ஆகணும்ன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, பட் என்னோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் பண்ணல, அவ்வளோ ப்ரெஷர்லாம் கொடுக்கல. லைக் சொல்லுவாங்க லைக் ஆர் யூ ஷோர் இந்த மாதிரி தான் மீடியாவில் இருக்கணுமான்ட்டு, பட் நான் மீடியாவில் தான் இருக்கணும், மாடலிங் பண்ணணும் சிங்கிங் பண்ணணும் சொன்னனையும் அவங்க சப்போர்ட் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃப்யூச்சரில் யாருக்காவது மாடல் ஆகணுன்ட்டு ஆசைனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுர் செல்ஃப். லைக் உங்களை யுர் ஓன் செல்ஃப் பிலீவ் பண்ணலன்னா ஆக முடியாது. லைக் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கக்கூடாது வேறு மாடல்ஸ் கூட. லைக் அவள் இன்னும் அழகாக இருக்கா, அவள் இன்னும் ஒல்லியாக இருக்கா, அந்த மாதிரி கம்பேரே பண்ணக்கூடாது. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். லைக் எவ்ரி ஒனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்ரி திங் ஒரு பியூட்டி இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. அண்ட் யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுர் செல்ஃப். செகண்ட்லி உங்களோட பாடியை பார்த்துக்கணும், பிகாஸ் மாடலிங்கில் யுர் ஃபேஸ் அண்ட் பாடி லைக் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அதுக்கு தானே ட்ரெஸ் வேர் பண்ணி ஷோ கேஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அண்ட் நல்லா சாப்பிட்டு பாடியை டேக் கேர் பண்ணிக்கணும். இசை, நடனம், நடிப்பு என பல்வேறு கலைகளிலும் சிறந்து விளங்கும் இவர் மென்மேலும் உயர வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் வானவில் தொலைக்காட்சி வாழ்த்தி மகிழ்கிறது. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திச்ச இரண்டு சாதனை பெண்களும் எந்த துறையிலிருந்து வந்து என்ன மாதிரியான கஷ்டங்களை சந்திச்சு எப்படி அவங்களுடைய சாதனைகளை சாத்தியமாக்குனாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த போராட்டங்களை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையுமே போராட்டங்கள் வருதுன்னா கண்டிப்பாக சாதனையும் இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் இன்னும் பல சாதனை பெண்களோட நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச சாதனை பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500095. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.